whatnot. பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஸ்நாக்ஸ் பார்த்துட்ருக்குறோம். அவுள் லட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது உப்பு சீடை, அதுக்கடுத்தது வெள்ளை சீடை, அதுக்கடுத்தது சீடை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதனோட லிங்க் கீழே கொடுத்துருக்க, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதே மாவை வச்சுட்டு நம்ம தட்டவடை எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய புதிய தமிழா சேனலில் ஏற்கனவே 2-3 வெரைட்டி தட்டுவடை நம்ம செஞ்சு காமிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இந்த மாதிரியும் தட்டுவடை செய்யலாம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். புதிய தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். தட்டுவடை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ பச்சரிசி மாவு, 1/2 கிலோ வெள்ளை உளுந்து மாவு, 1/2 கிலோ கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 50 கிராம் வெண்ணெய், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், சிறிதளவு கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம தட்டுவடை செய்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம ஃபுட்டி தமிழா சேனலில் 2-3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அது வந்து அரிசி ஊற வச்சு ஆட்டி அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லமாவை போட்டு செஞ்சுருப்போம். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்கடுத்தது மினி தட்டுவடையில் பார்த்திங்கன்னா அரிசி மாவும் பொட்டுக்கடலமாவும் போட்டு செஞ்சுருப்போம். ஆனால் இந்த தட்டுவடையில் நம்ம அரிசி மாவும் உளுந்து மாவும் போட்டு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த தட்டுவடை செய்கிறதுக்கு இந்த பச்சரிசி மாவு ஏற்கனவே நம்ம பதப்படுத்தி எடுத்த மாவு. இந்த தட்டுவடை, சீடை, முறுக்கு இதுக்கெல்லாம் வந்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க இப்போ கீழே போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த முறையில் பதப்படுத்தி எடுத்து வச்ச மாவு தான் நமக்கு 1 கிலோ எடுத்துருக்குறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து மாவு. இது வந்து வெள்ளை உளுந்து 1/2 கிலோ எடுத்துகிட்டு நீங்கள் வடைசட்டியில் நல்லா, அதாவது ரொம்ப கருகிடக்கூடாது, சிவக்க வறுத்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அந்த மாவு. நான் அப்படி உங்களுக்கு தெரியலன்னா வெள்ளை சீடையில் உப்பு சீடையில் நான் வந்து எப்படி மாவு அரைக்கிறதுன்னு போட்டிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். அந்த மாவு வந்து 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 முறை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தட்டுவடைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தட்டுவடை செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1 கிலோ பச்சரிசி மாவு, பதப்படுத்தின மாவு, நம்ம வீட்லேயே அரைச்ச மாவு தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த தட்டவடைக்கு, சீடைக்கு, முறுக்குக்கெல்லாம் எப்படி மாவு ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே போய் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த முறையில் பதப்படுத்தின மாவு தான் நான் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். அடுத்தது வெள்ளை உளுந்து மாவு. நம்ம 1/2 கிலோ வெள்ளை உளுந்து எடுத்து வடைசட்டியில் நம்ம எண்ணெய் சேர்த்தக்கூடாது, ட்ரையாக வறுத்து எடுத்துகிட்டு கருகாமல் வறுக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடியாக்கி எடுத்துக்கணும். அந்த மாவு வந்து நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே 2 முறை கழுவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடிப்பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தியாச்சு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு எல்லாம் நல்லா சேர்த்து கலந்தாச்சு. அதுக்கடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள், இப்போ தட்டவடைக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டு எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டாது, அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு
இப்போ எடுத்தாச்சு, அதுக்கடுத்து தட்டிக்கலாம். நம்ம தட்டை வடை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் லேசாக சூடானவுடனே நம்ம 1 கரண்டி எண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் நல்லா மாவு கரெக்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து தட்டவடைக்கு உருட்டி எடுத்துக்கலாம். சில்வர் ஃபாயில் கவர் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி 1 கப்பு ஏதாவது இருந்ததுன்னா நல்லா வச்சு இப்படி அமுத்துனோம்னா ஈவனாக வந்து தட்டோடு வந்துடும். இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 10-20 நம்ம ஒட்டுக்காய் வந்து தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் பொரிக்கணும். தட்டவடை வந்து ஒன்று ஒன்றா நம்ம போட முடியாது, அதனால் 10-20 இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே தட்டவடை வீடியோவில் நம்ம வந்துட்டு நம்ம சப்பாத்தி அமுத்துற அதாவது பூரி அமுத்துற இதில் வந்து அமுத்திருப்போம், அந்த மாதிரியும் செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த முறையிலையும் நம்ம தட்டிக்கலாம். இல்லை கையில் தட்ட முடியும்னா கூட கையில் தட்டிக்கலாம். இப்படி வச்சு அமுத்தணும், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அமுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். 1 காட்டன் துணி கீழே போட்டுட்டு அது மேலே நம்ம போட்டோம்னா ஈஸியாக எடுக்க முடியும். இந்த கவரில் வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணி 1 கப்பு வச்சு அமுத்தினாலும் நம்ம அமுத்தலாம். அப்படி இல்லாட்டி கையில் கூட நம்ம இப்படி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் தட்டோட தட்டுறது. பாருங்கள் இந்த மாதிரி தட்டிக்கலாம். குட்டி குட்டியாக நம்ம எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி இப்போ நிறைய கொஞ்சம் காட்டன் துணியில் நம்ம வந்து போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எண்ணெயில் போடும்போது 20 தட்டோட அந்த மாதிரி போடலாம். அதுக்காக நான் இப்போ நிறைய இது மாதிரி தட்டி வச்சுக்கிறேன். எண்ணெயில் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பெல்லாம் வரும், அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். 1 சிலர் தான் நமக்கு உப்பி வரும், ஆனால் அது வந்து அது 1 சில பேர்த்துக்கு வந்து அது நல்லா வரதில்லை, எனக்கு வந்து கிறிஸ்பியாக வரல அப்படிங்கிறாங்க. அதனால் இப்படி நீங்கள் அங்கங்கே 2-3 குத்திட்டிங்கன்னா அந்த உப்பல் வராது. இப்போ வந்து எண்ணெய் நமக்கு சூடாக இருக்குது. இந்த தட்டவடையை இந்த துணியிலேருந்து இந்த மாதிரி எடுத்தோம்னா வந்துடும். பாருங்கள் இப்படி எடுத்துட்டு ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் அந்த சவுண்டெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து தட்டோட நல்லா கிறிஸ்பாக வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். தட்டுவடையை நம்ம தட்டி துணியில் போட்டோம்னா இப்படி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம்.
தட்டை விட ரொம்பவும் கிறிஸ்பாகவும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம வந்து காரம்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தட்டவடை செஞ்சுருக்கோம். ஏற்கனவே வந்து உப்பு சீடையும் வெள்ளை சீடையும் அவுள் லட்டும் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம தட்டவடை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி பலகாரங்கள் நீங்களும் வீட்லேயே ஏதோ ஒன்று ரெண்டாவது செஞ்சு நீங்கள் கிருஷ்ணருக்கு படைத்து கிருஷ்ண ஜெயந்தியை சிறப்பாக கொண்டாடுங்க நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.